Hi guys, welcome to my channel Sparkle Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. அப்புறம் இதெல்லாம் செய்கிறதுக்கு பிரெட். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டேஸ்ட்காக ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம டொமேட்டோ நல்லா ஜூஸியாக ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட் சைஸ், ரெண்டு பிளேட் சைஸ் எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் செய்யும் போது அடுத்தடுத்து ப்ரெட் எடுங்க, ஏன்னா அதுதான் சைஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்சிருக்க ப்ரெட்லையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் போடலாம். ஆனால் கீ தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் கீ சேர்த்துக்கிட்டேன். கீ பிடிக்காதவங்க, அதாவது நெய் பிடிக்காதவங்க வேணால் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பேன் ஹீட் ஆனதும் அதில் நெய் சேர்த்து நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம நம்மளோட சாண்ட்விச்சை அதை மேலே வச்சு அப்படியே லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் சூப்பராக இந்த சைடு வெந்துடுச்சு. சேம் அந்த சைடும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகிறதுக்கு அதிகபட்சம் 1 மினிட் போதும். மேலே தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா நிறையவே நெய் போடுங்க. நெய் போட்டிங்கன்னா செம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நடுவில். இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.